வழக்கம் போல படு தோல்விதான் மும்பை இந்தியன்ஸு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா 2014 நினைக்கிறேன், 2013 அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவன் ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணதே இல்லை. அதான் அவங்க ஓப்பனிங் பயங்கரமாக தாறுமாறா வச்சாலுமே நம்ம பார்க்குற நமக்கு தெரிஞ்சிடும், கழுதைக்கு மாலையை போட்டு விட்ட கணக்கு தான் அவங்க கணக்குலாம். அவ்வளோதான் தலை, மும்பைலாம் ஒன்றும் கிடையாது, பார்க்குறதே வேஸ்ட்டு. ஓ, இவனுங்க தான் பால் டென்ஸ்ன்னு சொல்கிறானுங்க, ஒன்றெல்லாம் கிடையாது. கடப்பார பேட்டிங்கில் எனப்பெல்லாம் எப்பயோ போயிடுச்சு ப்ரோ, இவனு சும்மா சொல்லுன்னு இருக்கானுங்க. எல்லாம் இன்றைக்கி மேட்ச் அவுட்டு தான் ப்ரோ. அவனுங்களோட இது வந்து ட்ராஜடியாகவே தான் தொடருது, சக்ஸஸ்லாம் எதுவுமே கிடையாது. கேப்டன் மாத்திரம் கூட அவன் ஜெயிச்சிருவானுங்களா? எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவே இருந்திருக்கலாம் கேப்டனாக. இவனுங்க புது கேப்டனை மாதிரி ஜெயிச்சவங்கன்னா எப்படி ப்ரோ? நம்மளுக்கு எப்போவுமே சிஎஸ்கே தான் ப்ரோ. எப்போ கேப்டனை மாத்தினாங்களே அப்பயே சாம்பார் ஆகிட்டாங்க. அவங்க கேப்டனை மாற்றாமல் இருந்திருந்தா கூட பிரியாணி ஆகிருக்கலாம், கேப்டனை மாத்திரனே சாம்பார் தான் இனிமே. எப்போ தலைவர் வரானோ ரோஹித் சர்மா கேப்டன் ஆக்குனா மட்டும்தான் பிரியாணி, அது வரை சாம்பார் தான் அந்த டீம். மேட்ச் இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஆனால் மும்பை எப்படியோ ஓரளவு தோக்கடிச்சிட்டான். களை எட்டில் சொன்ன மாதிரியே மும்பை இண்டியன்ஸை போட்டு போல போலன்னு பொழுதுட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ். நாங்கள் ஹாப்பி, நாங்கள் சிஎஸ்கே ஃபேனு. மும்பை தோக்கணும் நினச்சது மாதிரி தோத்துட்டாங்க, ஆனால் ரோஹித் சர்மா பாவாயா, அஞ்சு கப்பு வாங்கி கொடுத்தவனே ஓ உதர்ஜாவோ அப்படின்னு சொல்லி அங்கே போய் நிற்க சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. பாண்டி ஆட்டிடியூடு கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும், ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் பண்ணுறான், அது மட்டும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது, மற்றபடி எல்லாம் ஓகே. ரொம்ப இரிட்டேட் ஆகும், மூஞ்சம் பார்க்கும்போதே அடிக்கணும் போல தோணுது. அதே மாதிரி ஜிடி போட்டு அடிச்சிட்டாங்க அவனை, இனிமேல் இந்த பக்கம் வந்துடாது அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மும்பை ஜெயிப்பாங்கன்னு நினச்சோம், பட் லாஸ்ட்ல வந்து ஜிடி ஜெயிச்சிட்டாங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆனால் எனக்கு கஷ்டம், எம்ஐ தோத்துட்டாங்க. ரொம்ப எதிர்பார்த்தோம், அந்த லாஸ்ட் அந்த ஒரு ஓவர்னால விக்கெட் அதிகமாக எடுத்துட்டாங்க, கடைசி ஓவரில் தானேங்க போச்சு. அதனால கொஞ்சம் ஓகே தான், எதா இருந்தாலும் ஃபைன், என்ன இருந்தாலும் சிஎஸ்கே தான். இல்லை ப்ரோ, மும்பை தோக்கணும் தான் நினச்சேன், ஏன்னா ஹார்திக் பாண்டியா வந்துட்டு டக்குன்னு மாறிட்டா, கேப்டன்சி கொடுத்தா தான் வருவோம் அப்படின்னு. இந்த ஃபஸ்ட் மேட்ச் வந்து அவங்க தோக்கணும்னு எதிர்பார்த்தது தான், நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் ஓவர் செமையாக இருந்துச்சு, நான் உமேஷ் யாதவ் ஓவர் போகிறவருன்னு அடிச்சிருவாருன்னு நினச்சேன். லாஸ்ட் ரெண்டு விக்கெட் செமையாக இருந்தது. ஹார்திக் பாண்டியா விக்கெட் வந்தோடனே நான் பாட்டுக்கு ரோட்டில் கத்திட்டேன் ப்ரோ, எல்லாரும் என்னையே திரும்பி பார்க்குறாங்க, வார்த்தை சொல்லி வேற கத்திட்டேன், எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க, நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, கொச்சை பாண்டி இதுன்னா பாண்டியா, அது பாண்டியாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறப்பே அது மூஞ்சில் தெரிஞ்சிருக்கும், வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறக்கல எனக்கு. இல்லை நேற்று மாதிரி, நேற்று கேக்கே ஆரம்பிச்ச மாதிரி ஆயிரும்னு நினச்சி அதே மாதிரி ஆயிடுச்சு. இல்லை தோக்கணும் தான் எல்லாரும் நினச்சாங்க, தோத்துட்டாங்க. மும்பை வச்சு ஜிடி மேட்ச் எப்படி இருந்துச்சு? எதிர்பார்த்த மாதிரி தான், பாண்டியா வச்சு செய்ய செஞ்சானுங்க, அவனுக்கு சூப்பராக விளையாடுனாங்க. ஓப்பனாக சொல்ல போனோம்னா பெருசாக இதில் வருத்தப்படுறவனுக்கு ரோஹித் சர்மாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணான், மற்றபடி கடைசியில் கொஞ்சம் நின்று ஆடி இருந்திருக்கலாம், ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை விட்டாங்கன்னு சொல்லுவோம். கடைசி ஓவரில் பெருசாக என்ன ப்ரோ, ஃபஸ்ட் பால் ரெண்டு பால் அடிச்சோடனே எல்லாம் அடிச்சிருவாங்க, மும்பை ஃபேன்ஸும் சரி குஜராத் ஃபேன்ஸ் பயந்துருந்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் அவன் நல்லா போட்டான் உமேஷ் யாதவ், பழைய ஆர்சிபி பிளேயர், நல்லா ஆர்சிபி ஃபேன். ப்ரோ கடைசியில் கொஞ்சம் அந்த ஹார்திக் வந்தனால கொஞ்சம் நல்லா போச்சு, பட் அவர் முடிச்சு கொடுப்பாரு நினச்சேன், ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் போச்சு, பட் அவுட் ஆ அந்த பால் அடிச்சிருக்கலாம், ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்கலாம், பட் சரியாக அடிக்கல. இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதுக்கப்புறம் விக்கெட் இல்லை, ஹார்திக் விக்கெட் போச்சுன்னா அவ்வளோதான், ஹாப்பியாக தான் இருக்குது. பட் இது எப்பயுமே வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிட்டு போயிடுவாங்க, இப்போ ஹாப்பியாக இருக்குது. தோத்தனால ஆறு கப், ஏற்கனவே அஞ்சு கப் வச்சிருக்காங்க, சிக்ஸ்த்து கப் ட்ரை பண்ணுறாங்க, பட் அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா சிஎஸ்கே செம டீம் வச்சிருக்காங்க, அது 7-8 வரைக்குமே பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்காங்க, சூப்பர் டீம் வச்சிருக்காங்க, எல்லா டீமுமே ஆல்மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்குது. எம்ஐ ஜெயிக்குமா டவுட்டு தான், பாப்போம். எல்லா டீம்லேயும் நியூ கேப்டன் தான், அது மாற்றினாலாம் ஒரு மாற்றம் வருமா? வராது. அதுதான் தலை, என்ன பண்ணாலும் அவ்வளோதான், பருப்பே வேகாது. மும்பைலாம் வந்து சோறு சாப்பிட்டு உக்காரணும் வீட்டில், அவ்வளோதான். மேட்ச்சு பார்க்குறாங்களா? அவ்வளோதான். மற்றபடி வந்து இந்த பர்லு கொடுக்குற வேலையே இருக்கக்கூடாது மற்ற டீமை பற்றி. மும்பைலாம் வர்த்து இல்லை தலை, அவ்வளோ. ஓ, அவனுக்கு ஹர்திக் பாண்டியா எத்தனை வந்தது, ஜிடி எத்தனை போய் ஜெயிஸ்டாப்லன்னு எத்தனை வந்தானு. மும்பைலாம் ஜெயிக்காது ப்ரோ, சிம்பிளி தான், மும்பைலாம் என்றைக்குமே ஜெயிக்காது, நம்மளுக்கு சென்னை தான். நம்ம மெட்ராஸ்காரங்க, நம்ம மெட்ராஸ் தான் ஜெயிக்கணும்னு நினைப்போம், மெட்ராஸ் தான் எப்போவுமே. ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. இசானிங்ஸ் எல்லாம் டெக்காவிறாப்பில், தலைவர் இந்தியன் கேப்டன், இந்தியன் டீம்லலாம் விளையாட வச்சாங்க, இப்போ தலைவர் இங்கே வந்து நின்றுட்டு இப்படி டெக்கெல்லாம் அழகாக என்ன? அதுக்கு தான் நம்பாலும் வேணும், சர்மா இருந்தால் தான் வந்து கரெக்டாக விளாடுவோம். சர்மா இல்லையே, ரோஹித் சர்மா. அம்மா இத்தனை கோடி கொடுத்து இழுத்துருக்காயே, ஏதாச்சும் பண்ணணும்ல, இல்லாட்டா தம்பி நீ திரும்பி அங்கேயே போயிருப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருவாங்க, இல்லை காசு வாங்கிட்டு. அதனால தான் அப்படி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாப்புல, இருந்தாலும் அந்த மட்டும் காசு கீசு போன சீசன் விளாண்டாப்புல, இப்படி காசு கீசு கரெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அப்படியே சைஸாக மூவ் பண்ணாமல. இந்த சீனெல்லாம் இல்லை ப்ரோ, அது சிஎஸ்கே வந்தால் தான், இது மாதிரி யார் வந்தாலும் சரி. இந்த தடவை ஆர்சிபி கொஞ்சம் கப்பு கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவங்க தான் பாவம். இந்த தடவை எங்கள் சப்போர்ட் ஆர்சிபிக்கு தான், எங்களுக்கு தலைக்கெலாம் வேண்டாம், ஆர்சிபிக்கு கொடுத்துடலான் இருக்கிறோம். பாண்டியா எடுத்தே தோத்துட்டாங்க ப்ரோ, அவன் அங்கேயே இருந்துருக்கலாம் பேசாமல், அவனை தேவையில்லாமல் லீகில் 100 கோடின்னு வேறு சொல்கிறாங்க, உண்மையாக போயான்னு தெரில, அவனுக்கு 100 கோடி தேவையான்னு தெரியல, அதை வேறு எடுத்து போட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. நல்லா தான் போச்சு, பட் என்ன கிரிக்கெட் டைமில் மோஹித் சர்மா சிஎஸ்கே பர்பிள் கேப் பவுலர், ஸோ அவர் வந்து நல்லா போட்டார், ஃபைனல் டச்சில் 2-3 விக்கெட் எடுத்தார். உமேஷ் யாதவ் நான் நினச்சேன், உமேஷ் யாதவ் வந்து பவுலிங் போல் சிக்ஸ் அடுத்த பால் ஃபோர் கொடுத்தார், கண்டிப்பாக ஆட்டிடு பாண்டியா
அப்படின்னாரு. அடிச்சிருவாரு நினைச்சேன், பட் ஆனா அடுத்த பால விக்கெட் எடுத்து மேட்ச் அட்டன் பண்ணிட்டாரு. மும்பை ஜெயிச்சிருமோ, ரெண்டு ஒரு 4-6 ஒரு 4 அடிக்கும் மும்பை ஜெயிச்சிருமோ, அந்த விக்கெட் வந்தோடனே செம்ம எமோஷனல் ஆயிட்டேன். பயங்கரமா வந்து மேட்ச் நல்லா போச்சு, எனக்கு சந்தோஷம் ப்ரோ. மும்பை தோக்கணும் அவ்வளவுதான், அது எப்படி தோத்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாலும் சரி ஃபைனல்ல போய் தோத்தாலும் சரி. எல்லாமே இந்தியாவுக்காரங்க விளையாடுறதுனால நம்ம அப்படியெல்லாம் யோசிக்க முடியாது. பட் சின்ன சென்னை தான் வந்து கப் அடிக்கும், மேபி இன்னும் உங்களுக்கு அந்த லக்கு வரல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமா, சென்னை தான் எப்பயுமே, அதனால சென்னைக்கு தான் லக்கு. ஏன்னா ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க, நம்ம ஃபேன்ஸோட குரல் வந்து ஃபுல்லா எல்லாருக்கும் கேக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரெக்கார்டு போன வருஷம் ஜெயிக்கலையாடா? அப்படியா? அது தெரியல ப்ரோ. ஜெயிச்சா டிஃப்ரெண்ட்டா பாத்திருப்பாங்க. எனக்கு சந்தோஷம்லாம் இல்ல, நான் ஆர்சிபி ஃபேன், எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, அவங்க விஷயம் இருந்துட்டு போறாங்க. இல்ல இல்ல, பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருந்துட்டு போறாங்க. கெட்ட டாக்டிக்ஸ் ஒண்ணுங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்க தோத்துட்டோம், அதுக்கப்புறம் நாங்க அதுல இருந்து பிடிச்சி கப் அடிச்சிருவோம் அப்படின்ட்டு. ஒன்றும் பெருசா இல்ல பாக்குறதுக்கு. ஆர்சிபி வழக்கம் போல வருஷம் வருஷம் பாக்குறது, அதெல்லாம் புதுசா இருக்கு. கோலி அடிச்சானா நல்லா இருக்கும் மேட்சை பார்ப்போம், இல்லையா ஆப்போசிட் டீம்ல என்ன விளையாடுறானுங்க, இவங்க வழக்கம் போல இவங்க செய்வானுங்க, அதை அப்படியே ஜாலி என்ஜாய் பண்ணி போக வேண்டியதான். நல்லாவே கொண்டு வந்திருக்காரு, அந்த ஸ்பென்சர் ஜான்சன்லாம் சூப்பரா போட்டான், ஸோ நல்லா தான் பண்ணியிருக்கான். வாய்ப்பே இல்லை ப்ரோ, மும்பை அடிக்கக்கூடாது, எனக்கு மும்பை பிடிக்காது ப்ரோ. அவனுங்க ஏற்கனவே 5 கப்பு வச்சிருக்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ இப்போ கூட நம்ம நண்பர் வந்தோன்னு சொன்னார், இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் நான் மேட்சை பார்த்தேன், 24 ரன் தான் அடிக்கணும் அப்படின்னாங்க. நான் இப்போ ஃபோனை எடுத்து இறங்கணும்னு பார்க்குறேன், மும்பை சங்குன்னு சொல்லி குரூப்பில் வருது, அவ்வளோதான். வேஸ்ட்டு, எதிர்பார்க்கறதே வேஸ்ட். ஆமா, டோட்டல் லாஸ் மும்பை இந்தியன். சிஎஸ்கே வேணா இவங்களை அடிப்பாங்க, அதை வேணா எல்லாரும் பார்ப்பாங்க, இவங்க சிஎஸ்கே அடிக்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. தலை ப்ரோ, அதான் சொல்றேனே, இவனுங்க தான் கடப்பாற பேட்டிங்ல நப்புன்றானுங்க. நீ பாத்தீங்க, கடைசி வரைக்கும் போச்சு, 10 நிமிஷம் முன்னாடி பெட்ரோல் பங்க்ல நின்னோம், 24 ரன் தானே அடிக்கணும் நானுங்க. இப்போ எடுத்து பார்த்தா குரூப்ல கழுவி ஊத்துறானுங்க அவுட்டுன்னு, நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எல்லாம் நடக்குது, நடக்கதான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. கடப்பாறங்களாம் சொல்லாதீங்க, இந்த வாட்டி நாங்க தான் கடப்பாற பார்க்க தான் போறீங்க பாருங்க. தலை இருக்கும் போது எங்கிட்ட நாங்கிட்ட வாழ ஆடுறது, நமக்கு தான் தலை இருக்கிறாப்ல, இப்படி இப்படி நிக்கிறாப்ல, கோபுரம் மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரம் மாதிரி நிக்கிறாப்ல தலை, இங்க விட்டு புளிக்குண்டு பிள்ளையார் கோயில் மாதிரி இருந்துகிட்டு என்னன்றது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சர்மா மாத்துட்டு வேணா, ரோஹித் சர்மா மாத்தட்டும், நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். மன உடச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க எங்களை ரோஹித் சர்மா. எப்பயுமே 5 அவர் வந்த சீசனே வந்து கப் எடுத்து கொடுத்தாரு, 5 8 சீசன்ல கேப்டன் ஆண்டிருக்காப்ல, 5 சீசன் நமக்கு வந்து கப் எடுத்து கொடுத்துருக்காப்ல, அவர் பெஸ்ட் கேப்டன் தானே. அவரை தூக்குனதுக்கு வந்து என்ன ரீசன் கேட்டப்ப பாண்டியா அந்த கோச் எல்லாருமே வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க. பண்றாயே வந்துட்டு போறாயே, இப்போ அம்பானி பையனுக்கு வேற கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கா, அவர் வந்து கேமை விட்டுட்டாப்ல, இப்போ பையன் கல்யாணத்தை பெருசா பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காப்ல, அவ்வளோதான். கண்டிப்பா இருவர் ஏன்னா பாண்டிய ஓவர் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடியே அப்படின்னாரு, அடிச்சிடும் அப்படின்னு சொன்னார். அப்பவுமே நான் எப்படியும் அடிச்சிருவோம்னு தான் நினைச்சேன், பட் ஆனால் உமேஷ் யாதவ் நல்லா டேன் பண்ணிட்டார் பவுலிங். நான் எப்படியும் உமேஷ் யாதவ் போட்டாலே தோத்துரும்னு நினைச்சேன், பட் ஆனால் ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. நாங்கள் எல்லாரும் உட்காந்து ஜண்டா ஜண்டா அப்படின்னு ஓதிட்டே இருந்தோம், மும்பை தோக்கணும் ஊடி போப்பா ஊடி போப்பான்னு ஓதிட்டே இருந்தோம். அது வேறு நடந்துருச்சு, கண்டிப்பாக நடந்துருச்சு. அது நீங்கள் சொல்ல போய் எனக்கு தெரியுது, தோத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ என்ன அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம், ஏதாச்சும் துட்டு கொடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எங்களை தோக்கடிங்க வெளியே. அது மட்டும் இல்லை, அவங்களோட மருமகனோட டீமாக கூட இருக்கு, சச்சின் மாமா கூட சொல்லியிருக்கலாம், சார் என் மருமகன் டீம் ஜெயிக்கட்டும் அதனால இந்த மாதிரி தோக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க, அதனால கூட இருக்கலாம். ரோஹித் கேப்டன் இல்லாத கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு, ரோஹித் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ இந்தியன் டீம் கேப்டனாக இருக்காரு கரண்டாக, ஸோ இப்போ கேப்டனாக இல்லைன்னா இப்படி அப்படின்ற மாதிரி வேற ஏதாவது யங்ஸ்டருக்கு கொடுத்துருந்தா கூட ஓகே, நெக்ஸ்ட் யங்ஸ்டர் பார்க்கலாம். ஹார்திக் பாண்டியா கூப்பிட்டு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவர் ஐபிஎல்னா சில்லு சில்லுன்னு நடக்கிறாரு, இந்தியா மேட்ச்னா அப்படியே படுத்துடுறாரு. மும்பை ஃபேன்ஸ் கொண்டு சொல்லணும், கடைசி வரைக்கும் பால்டன்ஸ் பால்டன்ஸ் சுற்றிட்டே இருங்க, அவ்வளோதான் ப்ரோ. ஆர்சிபி ஃபேன் ப்ரோ, எதுவும் சொல்ல முடியாது, அது அப்படிதான் ப்ரோ. ஆமா, கலாய்ப்பாங்க. மும்பை பாண்டியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டனா தோத்துட்டாங்க, கொஞ்சம் இதாக தான் இருக்கு, கஷ்டமாக தான் இருக்கு. ரெண்டுமே அவர் டீம் தானே, எது ரெண்டுமே அவர் டீம், ரெண்டு டீம் அதுலேருந்து தானே இது கேப்டனாக வந்தார். அதனால பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் ஓகே, பட் டாக்டிக்ஸ் இவர் 7 பவுலர் யூஸ் பண்ணுறாரு. பும்ராவுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் கொடுத்துருக்கலாம் நியூ பவுலர், அவர் இல்லாமல் சூப்பராக போட்டார் இந்த மேட்ச்சில். பேட்டிங் ஆனால் கொஞ்சம் டெப்த் இருந்திருக்கணும்னு எதிர்பார்க்கணும். ஆனால் எல்லாமே ரோஹித் சர்மா மட்டும் ஸ்கை இல்லாதனால பெருசாக அவங்களுக்கு அடி வாங்கினாங்க.
டேவிட் மட்டுமே நம்பிட்டு இருந்தேன் டெத்தில், பரவாயில்ல இப்போ. ஹர்திக் பாண்டியா நினச்சா சந்தோஷமாக தான் இருக்குது, மற்றபடி ரோஹித் சர்மா நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 50 அடிச்சிருக்கலாம் ரோஹித் சர்மாவை. நம்ம இந்தியன் அணி வீரரை வந்து நம்ம தப்பாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் அவர் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, டோட்டல் வேஸ்ட்டு தான். அது வந்து மும்பையோட ராசின்னு நினைக்கிறேன், அதில் என்ன தான் பிளேயரை போட்டாலுமே அவங்களோட ராசி அதுதான் முடிஞ்சுது. வாஷ் அவுட்டு தான், டோட்டல் வாஷ் அவுட்டு. ஃபயராக இருக்கும் கண்டிப்பாக எப்பவும் போல் சிஎஸ்கே மும்பையை. பட் ஆனால் ரோஹித் சர்மாவும் டோனியும் கேப்டன் அல்லாதது வந்து கொஞ்சம் வருத்தம் தான். இன்றைக்கி மேட்ச்லுமே அவன் சொன்ன மாதிரி தான், நீ போல அங்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, அங்கே போய் நில்லு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஆட்டிடியூட் பண்ணார் பாண்டியா. ஸோ அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். பட் அவர் வந்து கான்ஃபிடென்ட், அவர் பிளேயர் தான், அவருக்கு திறமை இருக்குது. பட் ஆனால் கிரெடிட்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அவர் 5 கப்பு கொடுத்துருக்காரு, இவர் குஜராத்துக்கும் கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் போய் நீ அங்கே போய் நில்லுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் ஆட்டிடியூட் பண்ணார். அதை வந்து குறைச்சிக்கலாம். நான் ஆர்சிபி ப்ரோ, நீங்கள் ஈஸியாக கப்டம் கண்டிப்பாக ப்ரோ. ப்ரோ ஃபஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே சம்மர் டீம் ப்ரோ, இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் லாஸ்ட் ஓவரில், லாஸ்ட் 4 ஓவர்ஸில் நாங்கள் வந்து 70 ரன்ஸ் கிட்ட அடித்தோம். நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தோம், பட் டிஃபெண்ட் பண்ண முடியல, பவுலர் சரியில்லை. ஆ, மேபி அந்த இது மாறி இருக்கலாம், அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட அந்த ஒரு இது மாறி இருக்கலாம். ஹர்திக் அந்த கேப்டனாக ஆனால அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட அந்த ஒரு இது மாறி இருக்கலாம் மேபி.